ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிசேரியனுக்கு பிறகு முழு ஓய்வு அவசியம் இல்லை. சிசேரியன் செய்யப்பட்டது என்பதற்காகவே தன்னால் முதல் வருடத்துக்கு எந்த வேலையும் செய்ய முடியாது என்று நிறைய பெண்கள் நினைத்து கொள்கிறார்கள். இதில் துளியும் உண்மை இல்லை. குழந்தை பிறந்து 7வது நாளில் இருந்தே நடப்பது, சாப்பாடு பரிமாறுவது போன்ற ஈஸியான வேலைகளை எந்தவித பயமும் இன்றி செய்ய ஆரம்பிக்கலாம். சிசேரியன் செய்தால் படித்தே இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. சிசேரியனுக்கான காரணங்கள் என்ன? கருப்பையில் குழந்தையின் நிலை மாறுபடுவதால், நஞ்சு கருப்பையின் சுவரில் பற்றாமல் கீழ்ப்பகுதியில் பற்றியிருப்பதால், நஞ்சு கொடி குழந்தை பிறப்பிற்கு முன்பே வெளிப்படுவதால், குழந்தையின் தலையை விட அது வெளியேறி வரவேண்டிய தாயின் இடுப்பெலும்பு சிறியதாக இருப்பதால், தாயிக்கு உள்ள சர்க்கரை நோய் காரணமாக குழந்தையின் எடை அதிகமாக இருப்பதால், அதிக இரத்த அழுத்தத்தால் தாயிக்கு வலிப்பு நோய் ஏற்படுவதால், பனிக்குட நீர் குறைவாக இருப்பதால், பிறவி குறைபாடுகளால் சிசேரியன் ஏற்பட வாய்ப்புள்ளது. ஸோ சிசேரியனுக்கு பிறகு முழு ஓய்வு அவசியமும் இல்லை. சிசேரியனுக்கான காரணமும் இதுதான்.